Hi guys, welcome to Soma Srinivasan YouTube channel. Ella videos digital marketing series la paathirupeenga appdi nenikiren. Search engine optimization, search engine marketing, social media optimization, social media marketing, Facebook, Instagram, influencer, Quora indha mari technical terms nariya koduthu thallitan nenikiren. Irundhalume idu ellame romba simple ana vishayam neenga practice panna aarambichitingana. இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை கெரியராக ஸ்டார்ட் பண்ண போகிறவங்க என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாதுங்கிற டிப்ஸ் கொடுக்கறதுக்கு தான் இந்த வீடியோ. இப்போ சப்போஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் உண்மையாகவே இன்ட்ரெஸ்ட் இருக்க யாராவது இந்த வீடியோ சீரியஸை பார்த்துருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு கொஞ்சம் பயம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நிறையவே இருக்குது. ஏன்னா நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இன்வால்வ் ஆகுது, பிஸ்னஸ் கிட்ட எப்படி பேசுறது, எப்படி கன்வின்ஸ் பண்ணுறது, எப்படி நம்மளோட கிளைண்ட்டாக மாற்றுறது, இப்படிலாம் நிறையா பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கலாம். இப்போது இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன உங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். அதில் உங்களோட ஆப்ஷன் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்றது. இது ஒரு ஜாப் வேகன்சி. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிஸும் இந்த வேகன்சி வச்சுருப்பாங்க. மற்ற கம்பெனிஸ் மேனுஃபேக்சரிங் செக்டரோ இல்லை சர்வீஸ் செக்டரோ எதுவாக இருந்தாலுமே எப்படி மார்க்கெட்டிங் மேனேஜர்லாம் வச்சுருக்காங்களோ அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ங்கிற ஒரு வேகன்சி இப்போ ஓப்பன் அப் பண்ணுறாங்க. இந்த போஸ்டில் இருக்கவங்களோட வேலை என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட வெப்சைட்டெல்லாம் அனலைஸ் பண்ணி கீவேர்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்கா, டேக்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்கா, இமேஜ் எல்லாம் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்களா, எஸ்இஓ பொசிஷன் எங்கே இருக்குது, ஒரு வேளை பொசிஷன் கீழே இறங்கி வருதுன்னா திருப்பி மேலே கொண்டு போகிறக்கு என்னென்ன பண்ணுறது, எஸ்இஎம் எப்போ பண்ணணும், பண்ணால் என்ன கீவேர்டில் டார்கெட் பண்ணலாம் நம்ம, அப்போ ஏதாவது உங்களுக்கான ஆஃபரோ இல்லை உங்கள் ப்ராடக்ட்டுக்கான டிமாண்டோ வர ஃபெஸ்டிவ் பீரியடாக இருக்குன்னா அந்த டைமில் என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது, சோஷியல் மீடியாவை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம், எப்போ கிவ்அவேஸ் கொடுக்கணும், எப்போ கேம்பெயின்ஸ் நடத்தணும், எப்போ ஃபேஸ்புக் ஆட் போடணும், இன்ஸ்டாகிராம் ஆட் போடணும், யூடியூப் வீடியோ ஷூட் பண்ணணும்னா ஃபேஸ் காமிச்சு ஷூட் பண்ணுமா இல்லை ப்ராடக்ட்டை காமிச்சு ஷூட் பண்ணுமா, இந்த மாதிரி ஓவராலாக எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த ப்ராடக்ட்டை பற்றி டாப் டு பாட்டம் நாலேஜ் இருக்கணும். இதுவே நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியில் வேலைக்கு சேர ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, எல்லா பிஸ்னஸை பற்றியும் நாலேஜ் நமக்கு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உள்ளே போய் உட்காந்து கிளைண்ட் கிட்ட பேசுகிறப்ப நாலேஜ் நம்ம வாங்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸை டிவைஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டால் மட்டுமே போதுமானது, சரிங்களா? இது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்க்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள். நீங்கள் வந்துட்டு ஆளு நாள் அழகுராஜாவாக தான் இருக்கணும், எல்லாமே தெரிஞ்சு தான் இருக்கணும். ஏன்னா இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் எல்லாம் எப்படி வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெப்சைட் டெவலப்மெண்ட் கூட தெரிஞ்சிருக்காங்க. அப்படி இருக்கப்போ நம்ம இது கூட தெரியாமல் இருந்தோம்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ங்கிற போஸ்ட்டுக்கு நம்மளால் போட்டி போட முடியாது. இப்போது ஃபர்ஸ்ட் பில்லர் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, சர்ச் என்ஜின் ஆப்டமைசேஷன்னு. அதுலேயே ஒரு போஸ்ட் இருக்குது, அது என்னென்னா சர்ச் என்ஜின் அனாலிஸ்ட் இல்லை எஸ்இஓ அனாலிஸ்ட் அப்படிங்கிற போஸ்ட் இருக்குது. அவங்களோட வேலை என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, வெறும் வெப்சைட்டை மட்டும் அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கூகுளில் பொசிஷனை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கீவேர்ட்ஸை மாற்றியோ டேக்ஸ் வச்சோ கேரக்டர் கவுண்ட் வச்சோ என்ன வேணால் பண்ணலாம், நம்ம ஆன் பேஜோ ஆஃப் பேஜோ என்ன வேணால் பண்ணலாம், ஆனால் அவங்களோட பொசிஷனை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். மோஸ்ட்லி எஸ்இஓ அனாலிஸ்ட்டுங்கிற போஸ்ட்டை வந்து இண்டிவிஜுவல் பிஸ்னஸஸ் பெருசாக ப்ரிஃபர் பண்ணுறதில்லை, டோட்டல் பேக்கேஜாக இருக்கக்கூடிய டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸை தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இந்த எஸ்இஓ அனலிஸ்ட்டை யார் ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்குனே ஒரு கம்பெனி இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் இந்த எஸ்இஓ அனலிஸ்ட்டை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இதிலேயே கிளியர் ஆகிக்கலாம், எஸ்இஓ அனலிஸ்ட்டுங்கிறது தனி போஸ்ட்டாக நீங்கள் பண்ணணும், எஸ்இஓவில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா வேகன்சிஸ் எல்லா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிலையும் ஓப்பன் அப் ஆயிருக்கு. இது மட்டும் கிடையாது, மற்ற பிஸ்னஸ் உள்ளே போய் ஒர்க் பண்ண முடியலனாலும் வெளியிருந்து நீங்கள் ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணலாம். இப்போ ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாருன்னா, அவர்கிட்டேருந்து ப்ராஜெக்ட் அவுட் சோர்ஸ் பண்ணி எடுத்து நீங்கள் அந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு கமிஷன் மாதிரி வாங்கிக்கலாம், சம்பளம் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. லைக் ஃப்ரீலான்சர் கான்செப்டில் வெளியிருந்து ஒரே டைமில் 10-15 ப்ராஜெக்ட்ஸ் கூட உங்களோட டேலண்ட் உங்களோட ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி தாராளமாக எடுத்து பண்ணலாம். ப்ராஜெக்ட் எப்படி எடுக்கணும், ஃப்ரீலான்சர் எப்படி ஆகணுங்கிற டவுட்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா ஃப்ரீலான்சர் சீரியஸ்ன்னு சொல்லி ஒரு 10 வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் நபர் எப்படி ஃப்ரீலான்சராக ஆகலாங்கிறதுல கம்ப்ளீட் இன்புட்ஸுமே அதில் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எஸ்இஓ அனலிஸ்ட் அப்படிங்கிறது ரெண்டாவது போஸ்ட். மூணாவது போஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியா மேனேஜர். சோஷியல் மீடியா மேனேஜர் பேர்லேயே இருக்குது, சோஷியல் மீடியாவை மட்டும்தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம், வெப்சைட்டில் என்ன நடந்தாலும் நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஸோ சர்ச் என்ஜினும் நம்மளும் தள்ளி நின்றுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆன் பேஜ் எஸ்இஓ டஃபாக இருந்துச்சுன்னு நினைக்கிறவங்க, இல்லைனா டெக்னிக்கல் ஒர்க் அதில் அதிகமாக இருக்குது அவ்வளோ ஸ்ட்ரெஸ் என்னால் எடுத்துக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக சோஷியல் மீடியா மேனேஜர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணலாம்.
அப்போ உங்களோட வேலை என்னவா இருக்கும்? கேன்வாலையோ இல்லை மற்ற போஸ்டர் டிசைனிங் ஆப்லேயோ போஸ்டர்ஸ் ரெடி பண்ணி போடுவீங்க. இன்ஸ்டாகிராம் போஸ்ட், ஃபேஸ்புக் போஸ்ட், யூடியூப் வீடியோஸ் ரெடி பண்ணுறது, தம்ப்நெயில் ரெடி பண்ணுறது, எடிட்டிங் பண்ணுறது, வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது, ஸ்டோரிஸ் போடுறது, ஹேஷ்டாக்ஸ் எடுத்து போடுறது, டிஸ்கிரிப்ஷன் எழுதுறது, லிங்க்டின் ப்ரொஃபைல் ஹேண்டில் பண்ணுறது, அதில் பிளாக் கான்டென்ட் எழுதுறது, இந்த மாதிரி க்ரியேட்டிவ் செக்டர் பீப்புள் ஒர்க் பண்ணக்கூடிய ஏரியா தான் வந்துட்டு இந்த சோஷியல் மீடியா மேனேஜர் அப்படின்றது. க்ரியேட்டிவ்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, வெப்சைட் ஆல்ரெடி ஒருத்தங்க ரெடி பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. அவங்க கொடுத்த இடத்துல தான் உங்களால் உங்களோட திறமையை காமிக்க முடியுமே ஒழிய, அதை விட்டு வெளியே போய் உங்களால் பெருசாக எதுவும் பண்ண முடியாது. அன்லஸ் அண்டில் நீங்கள் ஆஃப் பேஜ் எஸ்இஓ பண்ணால் மட்டுமே வெளியே போக முடியும். மற்றபடி உங்களுக்கு அதிகமான க்ரியேட்டிவிட்டி இருக்குன்னா எஸ்இஓவில் மட்டுமே அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. சோஷியல் மீடியா மேனேஜருங்கிற போஸ்ட்டை சூஸ் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் 24 மணி நேரம் நம்ம வீட்டில் உட்காந்து நோண்டிகிட்ருக்கிறத இன்னொரு பிஸ்னஸ்க்காக ஃப்ரீலான்சராகவோ இல்லை ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்துட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான டிமாண்டும் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா வெளியே பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட் கிட்டே ஒர்க் கொடுத்தோம்னா சம்பளம் கம்மியாக கொடுத்தா போதுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. ஸோ ஒரே டைமில் நீங்கள் படிக்கவும் செய்யலாம், வெளியிருந்த ஒர்க்ஸ் எடுத்து வேலை பார்க்கவும் செய்யலாம். சோஷியல் மீடியா மேனேஜராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஆட் போடவும் தெரிஞ்சிருக்கணும். அதாவது சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் எஸ்எம்எம்மும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எஸ்எம்ஓ மட்டும் தெரிஞ்சால் பத்தாது, எஸ்எம்எம்மும் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்டேஜுக்குள்ளே நம்ம போக முடியும். ஸோ இந்த போஸ்ட் வந்து சோஷியல் மீடியா மேனேஜர் அப்படிங்கிறதுக்கான போஸ்ட். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்டென்ட் மார்க்கெட்டர். கான்டென்ட் மார்க்கெட்டர் இந்த டிஜிட்டல் மீடியாவில், டிஜிட்டல் ஃபோரமில் நம்ம என்ன போட்டாலும் அது கான்டென்ட் தான். வெப்சைட் ஒன்று ரெடி பண்ணுறீங்களா, அது கான்டென்ட் தான். சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போடுறீங்களா, அது கான்டென்ட் தான். யூடியூப்பில் ஒரு வீடியோ போடுறீங்களா, அது கான்டென்ட் தான். லிங்க்டின்ல ஒரு ஸ்டோரி எழுதுறீங்களா, அது கான்டென்ட் தான். பிளாகரில் ஒரு பிளாக் எழுதுறீங்களா, அது கான்டென்ட் தான். இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து கான்டென்ட் தான். ஆன்லைனில் என்ன போட்டாலும், என்ன பப்ளிஷ் பண்ணாலும், அது பிக்சர் ஃபார்மேட்டில் இருந்தாலும், வீடியோ ஃபார்மேட்டில் இருந்தாலும், வார்த்தைகள் ஃபார்மேட்டில் இருந்தாலும், அது எல்லாமே நமக்கு வந்துட்டு கான்டென்ட் தான். இப்போ கான்டென்ட் மார்க்கெட்டர் அப்படின்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கான்டென்ட்டை எழுதலாம், நீங்களாக எழுதணுங்கிற அவசியம் இல்லை. இன்னொருத்தர் எழுதியோ, டிசைன் பண்ணியோ, இல்லை எடிட் பண்ணியோ கொடுத்த கான்டென்ட்டை நீங்கள் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி போஸ்ட் பண்ணணும். இப்போ இன்ஸ்டாகிராமுக்குன்னு ரெடி பண்ண ஒரு கான்டென்ட்டை நீங்கள் வந்து யூடியூப்பில் போட்டிங்கன்னா அது ஓடாது. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் யூடியூப்பில் ஓடுறது கொஞ்சம் கஷ்டம். யூடியூப் வீடியோக்குன்னு ரெடி பண்ண ஒரு கான்டென்ட்டை இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் இவ்வளோ பெருசாக போட்டிங்கன்னா அதுவும் ஓடாது. அப்போ கான்டென்ட் மார்க்கெட்டரோட வேலை என்னென்னா, பிளாட்ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி ஒரே கண்டென்ட்டை வேறு வேறு விதமாக கொடுக்கறது. இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் கூட ஒர்க் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸோட வேலை வந்துட்டு அக்ரிகல்ச்சர் மெஷினரி செஞ்சு விற்கிறாங்க. அப்போ அந்த பிஸ்னஸில் ஒர்க் பண்ணுறப்ப அவங்கக்கிட்ட யூடியூப் பேஜ் இருக்கலாம், இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கலாம், ஃபேஸ்புக் பேஜ் இருக்கலாம், வெப்சைட் இருக்கலாம், இன்னும் நிறைய விஷயங்கள் கூட இருக்கலாம். உங்களோட வேலை என்னவாக இருக்கும்னா, உங்ககிட்ட ஒரு கான்டென்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த மெஷின் இப்போ வந்து தென்னைமட்டை உரிக்கிற மெஷினை வந்து உங்களுக்கு காமிக்கிறாங்க, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த மெஷினோட வீடியோவோ ஃபோட்டோவோ எல்லாத்தையும் நீங்கள் வாங்கிட்டு யூடியூப்பில் அதை எப்படி போட்டால் நல்லாயிருக்கும், அதே விஷயத்தை இன்ஸ்டாகிராமில் எப்படி மாடிஃபை பண்ணி போடணும், அதே விஷயத்தை வந்துட்டு ஃபேஸ்புக்கில் எப்படி மாடிஃபை பண்ணணும், அதே விஷயத்தை வந்துட்டு வெப்சைட்டில் எப்படி போடணும், அதே விஷயத்தை லிங்க்டின்ல எப்படி போடணும்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸை உங்களுக்கு யோசிக்க தெரியணும். இந்த கான்டென்ட் மார்க்கெட்டும் முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிஸில் உங்களுக்கான வேகன்சிஸ் அண்ட் ப்ரொஃபைல்ஸ் நிறையா இருக்குது. இல்லைனா 100% நீங்கள் ஃப்ரீலான்சராக எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். இப்போ சில பிஸ்னஸஸ் வந்துட்டு கான்டென்ட் மார்க்கெட்டர்ஸை ரெக்ரூட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அல்லாத சில பிஸ்னஸஸ், ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் செக்டரில் இருக்கக்கூடிய பிஸ்னஸஸ் வந்துட்டு இந்த கான்டென்ட் மார்க்கெட்டர்ஸை ரெக்ரூட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு என்னென்னா அடுத்த ஜாப் வேகன்சி. அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்டென்ட் ரைட்டிங். கான்டென்ட் ரைட்டிங் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வீடியோஸ் பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், இன்ஸ்டாகிராமுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் எழுதணும், இன்ஸ்டாகிராமுக்கு போஸ்டர் ரெடி பண்ணால் உள்ள கண்டென்ட் எழுதணும், வெப்சைட்டுக்குள்ளே கீவேர்டு வச்சு எழுதணும், ஹேஷ்டாக்ஸ் போடணும், இப்படியெல்லாம் எழுதணும் எழுதணும் எழுதணுன்றதை கண்டிப்பாக நான் சொல்லியிருக்கேன். அப்போ மார்க்கெட்டிங் நாலேஜ் இருந்தால் மட்டும் பத்தாது, எழுதுகிற திறமையும் நமக்கு வேணும், குறிப்பாக இங்கிலீஷில். ஏன் அப்படின்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கான்செப்ட்ஸ் எல்லாமே வேர்ல்டு வைட் ஸ்ப்ரெட் ஆகுறது, நம்ம ஒரு ரீஜனுக்கு பண்ணலை. அப்படி இருக்கிறப்ப இங்கிலீஷில் இருக்க கான்செப்ட்ஸ்க்கு வந்துட்டு அதிகப்படியான வைரல் ஃபீல் வந்துட்டு கிடைக்கிது. அந்த மாதிரி நம்ம பண்ணுறப்ப என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக நமக்கு இங்கிலீஷில் கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இல்லாமல், எந்த விதமான எரர்ஸும் இல்லாமல் எழுத தெரியணும். அப்படி எழுத தெரியாதவங்க தான் வந்து இந்த கான்டென்ட் ரைட்டர்ஸை தேடி போகிறாங்க. அவங்களோட வேலை என்னவாக இருக்கும்னா, எப்படி எழுதுனா மக்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை எழுதி கொடுப்பாங்க. அவங்க எழுதி கொடுக்குறப்பயே கீவேர்டு அனாலிசிஸ் எல்லாம் பண்ணி கீவேர்டை வச்சு தான் எழுதி கொடுப்பாங்க. அவங்கள நீங்கள் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் வீடியோ உங்களுக்கு போடணும்னு ஆசையாக இருக்கும் உங்கள் பிஸ்னஸ்க்கு, ஆனால் என்ன பேசுறதுன்னு தெரியலனா யூடியூப் ஸ்கிரிப்ட் ரைட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் கான்டென்ட் எழுதுறக்கு யூஸ் பண்ணிக்கலாம். லிங்க்டின்ல போஸ்ட் போடணும்னா 1000 வேர்டு எழுதி போடணும்னு சொல்கிறீங்க, 500 வேர்டு 1000 வேர்டில் என்னால் எப்படி எழுத முடியும்னு கேட்டிங்கன்னா, அந்த வேர்ட்ஸ் எழுதி கொடுக்குறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பிளாகர்லேயோ வேர்ட் ப்ரெஸ்லேயோ பிளாகிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கான ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறதுக்கு அந்த மாதிரி கான்டென்ட் ரைட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கான்டென்ட் ரைட்டர்ஸ்க்கான டிமாண்ட் எல்லா இடத்துலையுமே இருக்குங்க.
ஸ்கூல்ஸில் இருக்குது, காலேஜஸில் இருக்குது, சிலபஸ் எழுதுறதுக்கு, ப்ராஜெக்ட்ஸு, தீசஸ் எழுதுறதுக்கெலாம் டிமாண்ட்ஸ் இருக்குது. அது இல்லாமல் மற்ற பிஸ்னஸோட வெப்சைட் கான்டென்ட் எழுதுறதுக்கு, சோஷியல் மீடியாவில் எழுதுறதுக்கு, குறிப்பாக லிங்க்டின் கான்டென்ட் எழுதுறதுக்கெலாம் ஆள் பயங்கர டிமாண்டில் இருக்காங்க. ஏன்னா லிங்க்டினில் நிறையா எழுதணும், டெய்லி எழுதணும், எழுதுறதுக்கு தெரியல, என்ன எழுதுறதுன்னு புரியல அப்படின்னா அவங்க எல்லாருமே கான்டென்ட் ரைட்டர்ஸை தேடி தான் போகிறாங்க. ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் ப்ளஸ் மார்க்கெட்டிங், இங்கிலீஷ் ப்ளஸ் மார்க்கெட்டிங்கை சேர்த்து மிக்ஸ் பண்ணோன்னா நம்ம கான்டென்ட் ரைட்டர் ஆயிடலாம். அதுக்குன்னு இங்கிலீஷ் தெரியாதவங்க கான்டென்ட் ரைட்டர் ஆக முடியாதான்னு கேட்காதீங்க, கண்டிப்பாக ஆகலாம். நீங்கள் ஒரு நிஷ் மார்க்கெட்டை நோக்கி மட்டும் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, லோக்கல் ஏரியாவை மட்டும் டார்கெட் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் வந்துட்டு இப்போ கான்டென்ட் ரைட்டர்ஸ் ஆகிக்கலாம். இப்போ நானே வந்துட்டு இங்கிலீஷ் தெரியாமல் தமிழில் வீடியோஸ் போடலை. ஏன் தமிழில் வீடியோ போடுறேன்னா, இந்த மாதிரி கான்டென்ட் தமிழில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஹிந்தியில் நிறையா வீடியோஸ் இருக்குது, இங்கிலீஷில் நிறையா வீடியோஸ் இருக்குது. தமிழ் ஆடியன்ஸ்க்கு இந்த வீடியோஸ் போய் சேரணுங்கிறதுக்காக நம்ம தமிழில் கான்டென்ட் போடுறோம். இந்த மாதிரி கான்டென்ட் தமிழில் போடுறப்ப நிறைய பேர் மெசேஜ் பண்ணுவாங்க இங்கிலீஷில் வேணும் அப்படின்ட்டு. வியூஸே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வர வியூஸை விட மற்ற ஸ்டேட்ஸில் தான் வியூஸ் அதிகமாக வரும். வந்து ஆரம்பத்தில் பார்த்துட்டு தமிழில் தெரிஞ்சவுடனே அவங்களுக்கு புரியாமல் அந்த வீடியோஸை கட் பண்ணிவிட்டு பின்னாடி போயிடுவாங்க. எதனால் அப்படின்னா அவங்களோட லாங்குவேஜ் வேறு, நம்மளோட லாங்குவேஜ் வேறு. இருந்தும் நான் என்னோட ஆடியன்ஸ் வந்து தமிழ் ஆடியன்ஸாக இருக்கணுங்கிற செக்ரிகேஷனால் நான் தமிழில் கான்டென்ட் போடுறேன். அப்படியே நான் தமிழில் கான்டென்ட் போட்டாலுமே வீடியோ கீழே போடுற டிஸ்கிரிப்ஷனெல்லாம் இங்கிலீஷில் தானே போடுறேன். ஸோ அதுதான் வந்து கான்டென்ட் ரைட்டரோட பவருங்கிறது. கான்டென்ட் ரைட்டிங் இங்கிலீஷில் இருந்தால் மட்டும்தான் நமக்கான ரீச் அப்படிங்கிறது பெரிய லெவலில் கிடைக்கக்கூடியது. பேசிக்காக இதுதாங்க. இது இல்லாமல் இன்னொரு விஷயம் எக்ஸ்ட்ரா இருக்குது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா போஸ்டர்ஸ் டிசைன் பண்ணுறது. இப்போ மார்க்கெட்டிங்குள்ளெல்லாம் நான் நுழையணும்னு நினைக்கல, ஆனால் நீங்கள் கேன்வாஸ் சொன்னது எனக்கு பிடிச்சிருச்சு, கேன்வா டிசைன் பண்ணி யூடியூப் தம்ப்நெயில் எப்படி போடுறதுங்கிறது நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், பார்க்காதவங்க அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். கேன்வாஸ் சொன்னது எனக்கு பிடிச்சிருச்சு, அந்த கேன்வாவை யூஸ் பண்ணி நான் வந்து டிசைனர் ஆகணும்னு நினைக்கிறேன், எனக்கு இந்த மார்க்கெட்டிங் செக்டரே வேணாம், கேன்வா வச்சு போஸ்ட் டிசைன் பண்ணி கொடுக்குறது, வீடியோஸ் டிசைன் பண்ணி கொடுக்குறது, எடிட் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி வேலை மட்டும் பார்த்துக்கிறேன், இது நான் பண்ணிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா 100% பண்ணிக்கலாம். இது பண்ணுறதுல எந்த விதமான தடங்களும் கிடையாது. தாராளமாக நீங்கள் எடுத்து இந்த மாதிரி வீடியோஸ் இந்த மாதிரி கான்டென்ட்ஸை வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம், குறிப்பாக ஃப்ரீலான்சராக. ஏன்னா இந்த மாதிரி போஸ்டர்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு பெரிய பிஸ்னஸ் செட்டப்பெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு லேப்டாப் இருந்தால் போதுமானது. ஸோ ஃப்ரீலான்சராக இந்த ஒர்க் எடுத்து நீங்கள் தாராளமாக பண்ணலாம். நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் கூட டைப் போட்டுக்கலாம், போஸ்டர்ஸ் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் அதை மார்க்கெட் மட்டும் பண்ணிக்கோங்கிற மாதிரி, இல்லை டைரெக்டாக பிஸ்னஸஸ் கூடயே டைப் பண்ணலாம். யார் கூட வேணாலும் நீங்கள் அசோசியேஷன் வச்சுட்டு கான்டென்ட் ரைட்டிங்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட போஸ்டர்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கலாம். கண்டென்ட் அவங்க கொடுத்துருவாங்க, வைக்க வேண்டியது மட்டும்தான் அவங்களோட வேலை. ஃபோட்டோஸும் அவங்களே கொடுத்துருவாங்க. எங்கே எது வைக்கணும் டிசைட் பண்ணி எது வந்துட்டு அட்ராக்டிவாக இருக்கும்னு பார்த்து கேன்வாவோ இல்லை மற்ற ஆப்லேயோ எடிட் பண்ணி போடுறது மட்டும்தான் அவங்களோட வேலையாக இருக்கும். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வேலை தேடுறவங்களுக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. மற்ற பிஸ்னஸ் பண்ணுறவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இவ்வளோ வேலைப்பாடுகள் இருக்காங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எஸ்இஓ அனலிஸ்ட்டை எடுத்துகிட்டு நீங்கள் போய் சோஷியல் மீடியாவை கொடுத்து ஒர்க் பண்ண சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்களால முடியாது. அந்த டிஃப்ரென்ஸை காமிக்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்துட்டு மேக் பண்ணியிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பிஸ்னஸாகவே எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக பண்ணலாம். எல்லா இடத்துலையுமே டிமாண்ட் அதிகமாக இருக்குது. குறிப்பாக நீங்கள் வந்துட்டு மெட்ரோ சிட்டிஸில் இல்லாமல் செகண்ட் டயர் தேர்ட் டயர் சிட்டிஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பெனிஃபிஷியலாக இருக்கும். ஏன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் எக்கச்சக்கமாக இருக்குது, காம்படிஷன் ஜாஸ்தி. கோயம்புத்தூரில் அதே மாதிரி தான். இதே கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் இருக்க ஈரோட்லேயோ திருப்பூர்லேயோ போனீங்கன்னா இந்தளவுக்கு பெருசாக காம்படிஷன் இருக்காது. ஸோ மதுரை, திருச்சி, திருப்பூர் இந்த மாதிரி ஏரியாஸில் இருக்கவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணி உங்களோட நிஷ் மார்க்கெட்டை கவர் பண்ணி 100 கிளையண்ட் எடுத்து ஸ்டேபிளாக வச்சிட்டிங்கனாலே போதும், கண்டிப்பாக 20-30 அதுக்கு மேலே தான் உங்களோட ஏர்னிங்ஸ் வந்துட்டு ஃபிக்ஸடாக இருக்கும். ஏன்னா 100 கிளையண்ட் அப்படிங்கிறப்போ ஒரு ஒரு கிளையண்ட்கிட்டையும் நீங்கள் மினிமம் அமௌண்ட் வாங்கினீங்கனாவே அந்த அமௌண்ட் ரீச் பண்ணிடுவீங்களே. ஸோ நீங்கள் இண்டிவிஜுவலாக பண்ணணும்னு நினச்சாலும் சரி, டீமில் ஒரு 2-3 பேர் எடுத்து ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து பண்ணணும்னு நினச்சிங்கனாலுமே சரி, இந்த அமௌண்ட் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். மேபி 50-60 வந்து சர்வசாதாரணமாக நீங்கள் எடுக்கலாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை டெக்னிக்கல் ஒர்க்காக நீங்கள் பண்ணி கொடுக்குறப்ப. இன்னொரு பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் பார்க்குறப்ப எப்பயுமே தேர்ட் பார்ட்டி கம்பெனிக்கிட்ட கொடுத்து பண்ணலாம் தப்புன்னு நான் சொல்ல வரல. ஒருத்தரை நீங்கள் உங்கள் கம்பெனிக்குள்ளேயே எடுத்து உட்கார வச்சு வேலை வாங்கினீங்கன்னா இன்னுமே உங்கள் பிஸ்னஸை மட்டுமே அவங்க யோசிப்பாங்க. தேர்ட் பார்ட்டி கம்பெனிக்கிட்ட நீங்கள் கொடுக்குறப்ப அவங்களுக்கு உங்கள் பிஸ்னஸ் ஒன் ஆஃப் த பிஸ்னஸ் தான், ஆனால் உங்களுக்கு அது ஒன் அண்ட் ஒன்லி பிஸ்னஸ். ஸோ நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டில் வேலைக்கு எடுத்து உள்ளே உட்கார வச்சு வேலை வாங்குறப்ப இன்னுமே உங்களுக்கான ரிசல்ட்ஸ் வந்துட்டு பெட்டராக இருக்குங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு எகேன்ஸ்டாக நான் இந்த பாயிண்ட்டை சொல்லலை, உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்குங்கிறதுனால நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். லைக் நோ பாலிடிக்ஸ் இன்சைட் இட், டைரெக்டாக நான் உங்களுக்கு சொல்லணுன்ற பாயிண்ட்னால சொல்கிறேன். நீங்கள் உங்களோட எம்ப்ளாயீஸ் ஆல்ரெடி வச்சுருக்கீங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிட்ட என்கிட்ட ஆள் இல்லை நான் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா உங்களோட எம்ப்ளாயீஸே என்கிட்ட லைக் காண்டாக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஐ வில் ட்ரெயின் தெம் ஆல்சோ. ஒருத்தர் இருந்தாலும் சரி இல்லை நிறைய பேர் இருந்தாலும் சரி ட்ரெயின் பண்ணியும் கொடுக்குற உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்களே ட்ரைனிங் அட்டன் பண்ணணும்னு நினச்சாலுமே சரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஆல்ரெடி ஒரு தேர்ட் பார்ட்டி கம்பெனிக்கிட்ட தான் கொடுத்துட்ருக்கேன், நான் உங்ககிட்ட ட்ரைனிங் வரணும் என்ன அவசியம்னு கேட்டிங்கன்னா அந்த தேர்ட் பார்ட்டி கம்பெனியோட ஒர்க் அனலைஸ் பண்ணுறதுக்காவது உங்களுக்கு ஸ்கில்ஸ் தெரியணும் இல்லைங்களா. மோஸ்ட்லி இந்த வீடியோஸ்லேயும் நான் எல்லாமே சொல்லிட்டேன், பட் பர்சனல் பிஸ்னஸ் டச்சோட
இப்போ நான் இந்த வீடியோஸில் எல்லாமே பொதுவாக சொல்லியிருக்கேன். உங்கள் பிஸ்னஸ்க்கு என்ன பண்ணலாம், உங்கள் பிஸ்னஸ்க்கு என்ன பண்ணக்கூடாதுங்கிறதுலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இண்டிவிஜுவல் கிளாஸஸ், அதாவது ஒன் ஆன் ஒன் கிளாஸஸ் லைவ் செஷன்லேயே நான் கொடுத்துட்ருக்கேன். காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா பெஸ்ட்டாக நம்ம கிளாஸஸ் வந்துட்டு உங்களோட பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சீரீஸில் உள்ள எல்லா வீடியோஸுமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்றது என்னோட நம்பிக்கை. கிளாரிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இருக்குன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ஸில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லைனா டிஸ்கிரிப்ஷன்லேயோ இல்லைனா என்னோடய யூடியூப் ப்ரொஃபைல்லையோ வந்து என்னோடய வெப்சைட் லிங்க், இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். அது மூலமாகவும் நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணி ஃபர்தர் அப்டேஷன்ஸ்க்கு யூ கேன் கெட் இன் டச் வித் மீ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.